விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் எமது பள்ளி செயலரும் மதிப்பிற்குரிய ராஜா அவர்களை ஏனைய பெரியோர்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் சுதந்திர போராட்டத்தில் சேது சீமையின் பங்கு. நமது நாட்டின் 75வது நிறைவு விழாவும் 76வது துவக்க விழாவும் ஆகிய சுதந்திர இன்று மிக பெரும் விழாவாக கொண்டாடி வருகிறோம். நாட்டின் சுதந்திரத்திற்காக மாபெரும் தலைவர்களும் மக்களின் போராட்டத்தின் மூலம் கிடைத்த சுதந்திர காற்றை சுவாசித்து வருகிறோம். இந்த சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டவர்கள் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி அவர்களும் ராணி வேலு நாச்சியார் அவர்களும் ஆவார்கள். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியின் தங்கை ராணி முத்து திருவாய் நாச்சியார் மகனாக முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் 1762 11 மாத பாலகனாக சேதுபதி மன்னராக பட்டம் சூட்டப்பட்டார். சிப்பாய் கழகம் நடைபெறுவதற்கு 70 ஆண்டுகாலம் முன்னதாகவே தமிழகத்தில் ராமநாதபுரம் சீமையில் ஆங்கிலேயர் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டத்திற்கு வித்திட்டவர் மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள். இவர் குழந்தை பருவத்திலேயே ராமநாதபுரம் சீமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எண்ணிலடங்கா அறப்பணிகளையும் தமிழ் வளர்ச்சி பணிகளையும் மேற்கொண்டார். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் 3ஆம் பிரகாரத்தை கட்டி முடித்தார். அன்றைய காலகட்டத்தில் ராமநாதபுரம் சீமையில் அதிக அளவிலான கைத்தறி நெசவு கூடங்களை நிறுவி ஆங்கிலேயரிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் துணிகளை தவிர்த்திட இந்திய மக்களை ஊக்கியப்படுத்தியவர். ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து கப்பம் கட்ட வேண்டும் என்ற ஆணையை துச்சமென நினைத்து கப்பம் கட்ட மறுத்தனர். அவரை சுதந்திர போராட்டத்திலிருந்து தவிர்க்க எண்ணி ஆங்கிலேயர் படை ராமநாதபுரம் கோட்டையை சுற்றி வளைத்து போரிட்டது. இப்போரில் அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி கோட்டையில் 10 ஆண்டுகாலம் சிறையில் அடைக்கப்பட்டார். 1882 பல நிபந்தனைகள் விடுதலை செய்யப்பட்டு அவர் மீண்டும் ராமநாதபுரம் சீமையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். சிறிது காலம் பொறுமையாக இருந்த மன்னர் முத்துராமலிங் சேதுபதி அவர்கள் சுதேச சிந்தனையின் காரணமாக மீண்டும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். ஆங்கிலேயர்கள் வணிகத்திற்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி முடக்கினார். இதனால் 1795 மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு திருச்சி கோட்டையில் சிறை வைத்தனர். கைது செய்த காரணத்தினால் மக்களின் கிளர்ச்சியும் போராட்டமும் அதிகமானது. எனவே திருச்சியிலிருந்து சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு கைதியாக மாற்றப்பட்டார். இவர் இறுதி மூச்சு வரை இந்திய தேசத்தின் விடுதலைக்காக போராடி 1809 ஜனவரி 23ஆம் தேதி சென்னை ஜார்ஜ் கோட்டையிலேயே உயிர் நீத்தார். மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக செய்த தியாகங்களை கௌரவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு அவரது பிறந்த நாளான மார்ச் 30ஆம் தேதியை ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடி வருகிறோம். இன்றும் அவரின் திருவுருவ சிலையை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயிலில் அனைவரும் பார்க்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் இன்று சுதந்திரமாக வாழ்வதற்கு வித்திட்ட மாமன்னர் அவர்களையும் மற்ற வீரர்களையும் போற்றி வணங்குவோம் என்று கூறி இந்த தலைப்பில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.